हाय फ्रेंड्स इधर नाम अधे तेनकासी आकाश फ्रेंड्स आईएएस अकेडमी इनके नाम पाक पोर सब्जेक्ट अरिवियल अदला तावरवियल पत्ति पाक पोरो सो आराम वगुपले उल्ला बुक बैक क्वेश्चंस अल्लाम पाक पोरो बुक बैक क्वेश्चंस अब डी नले नरीय पेर गंदे आलच्या मंदे स्किप पनी रागे बट येन्ना अदले रोम्बे इम्पोर्टेंट अब डी ना अदला उल्ला क्वेश्चंस ये दुमे नम लेसन ला पढ़च माद्री डायरेक्टा ये दुमे कड़िया दी एल्लामे इनडायरेक्ट क्वेश्चंस आ मैक्सिमम इरुकुम अदनाला रोम्बे इम्पोर्टेंट எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே புக் பேக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் முதல் பாடம் தாவரங்கள் வாழும் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் குளம் டேஷ் வாழிடத்திற்கு உதாரணம் அப்படின்னா நன்னீர் வாழிடம் நம்மளுக்கு தெரியும். வேறு என்னெல்லாம் நன்னீர் வாழிடத்திற்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா குளம் ஏரி எக்ஸாம்பிள் தான். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கடல் கொடுத்துருக்காங்க. கடல்ன்றது உப்பு தண்ணி நம்மளுக்கு தெரியும். ஸோ பாலைவனம் நெக்ஸ்ட் இருக்கு. பாலைவனத்தில் எல்லாமே தண்ணியே இருக்காது, மலைகளும் இல்லை ஆன்சர் அதுக்கு. நெக்ஸ்ட் குவெஸ்டின் இலைத்துளையின் முக்கிய வேலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இலைத்துளையோட முக்கிய வேலை ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு, வாயு பரிமாற்றம், இது மூணும் தான் இலைத்துளையோட முக்கிய வேலை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீரை கடத்துதல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீரை கடத்துறது தாவரத்தில் எது நீரை கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் அதோட தண்டில், சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஃப்ளோயம் அப்படின்றது உணவை கடத்தக்கூடியது, சைலம் அப்படின்றது நீரை கடத்தக்கூடியது. அப்போ நீரை கடத்தக்கூடியது அந்த தண்டில் இருக்கக்கூடிய சைலம் தான். அண்ட் நீராவி போக்கு அதுவும் இலைத்துளையோட ஒரு வேலை தான். ஒளிச்சேர்க்கைன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, வாயு பரிமாற்றம் மூணுமே அதோட வேலை தான். ஆனால் அந்த முக்கியமான வேலை எது ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒளிச்சேர்க்கை தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, உறிஞ்சுதல். உறிஞ்சுதல் எதோட வேலை அப்படின்னா வேரோட வேலை. தேர்ட் குவெஸ்டின், நீரை உறிஞ்சும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர், ஏன்னா தண்டுன்றது கடத்துறதுக்கு, அதாவது உணவு மற்றும் நீரை கடத்தும். வேறுன்றது உரியக்கூடியது நம்மளுக்கு தெரியும். இலையில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும், பூல நடக்காது. ஃபோர்த்து குவெஸ்டின், நீர்வாழ் தாவரின் வாழிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிலே குவெஸ்டின்னே கேட்டிருக்காங்க. நீர்வாழ் தாவரங்களோட வாழிடம் நீர் தான். ஸோ நிலம் கிடையாது, பாலைவனம் கிடையாது, மலை கிடையாது. அண்ட் செகண்ட் டாபிக், கீழ்காணும் கூற்று சரியா அல்லது தவறா என கூறு. தவறாக இருப்பின் சரியான கூற்று இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு, தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும், அது தவறு. ஏன்னா தாவரங்களால் நீர் இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் குவெஸ்டின் தவறு. நெக்ஸ்ட் குவெஸ்டின், தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும், அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா தாவரத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர் இருக்குது, இப்போது விதை இருக்குது, அந்த பகுதியிலலாம் பச்சையம் இருக்காது. அதனால் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அனைத்திலும் பச்சையம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. தேர்ட் குவெஸ்டின், தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூணு பாகங்கள் அப்படின்னா வேர், தண்டு, இலைகள் தான். ஸோ ஆப்ஷன் நாலாவது குவெஸ்டின், மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலைகளில் எங்கேருந்து நன்னீர் நன்னீர் வருது, அது தவறு. ஸோ மலைகளில் நன்னீர் வாழிடம் இல்லை. ஐந்தாவது குவெஸ்டின், வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது, அது ரொம்ப தவறானது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம பாலைவனத்தில் வறண்ட பகுதியில் சப்பாத்திகளிலாம் வளரும். இப்போ சப்பாத்திகளில் அந்த முள்ளுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதோட மாற்றுரு அப்படின்னா இலைகளோட மாற்றுரு. ஏன்னா இலைகளாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எல்லாமே நீராவியில் போயிடும். ஸோ அங்கே தண்ணியே கிடைக்காது. இருக்கிற தண்ணியும் நீராவியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு தண்ணி இருக்காது. அதனால இலைகளில் இருந்து நீராவி போக்க தடுப்பதற்காக அந்த இலைகள் அந்த முட்களாக வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது அப்படின்றது தப்பு. ஆறாவது குவெஸ்டின், பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை, அது ரொம்ப சரியான குவெஸ்டின். ஏன்னா பசுந்தாவரங்கள் எல்லாத்துக்குமே சூரிய ஒளி தேவையானது. தேர்ட் டாபிக், கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், புவிப்பரப்பில் நீரின் அளவு 70%, அது ஒவ்வொரு புக்ஸ்லையுமே வந்து நமக்கு இந்த குவெஸ்டின் வந்து வேரி ஆகும். ஸோ உயிரியல் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் குவெஸ்டின், பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம், அது சரியானது. ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் எதோட வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
வேரோட வேலை தான். அதுதான் ஒரு பிளான்ட், ஒரு தாவரம் வந்து தாங்கி நிற்கிறதுக்கு வேர் ரொம்ப பயன்படுது. நான்காவது க்வெஸ்சன், ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதில் முதன்மை வகிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இலைகள். ஏன்னா வந்து இப்போ வந்து பச்சையம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கலாம், தண்டில் இருக்கலாம், கிளைகளில் இருக்கலாம், இலைகளில் இருக்கலாம். ஆனால் அதிகமாக வந்து ஒளிச்சேர்க்கை எதில் நடைபெறுது அப்படின்னா இலைகளில் தான். ஐந்தாவது க்வெஸ்சன், ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இருவித்திலை தாவரம். அதாவது ஆணிவேருனாலே இருவித்திலை தாவரம். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இப்போ மாமரம்லாம் இருக்குது, எல்லாமே ஆணிவேர் தான். அதே ஒரு வித்திலை தாவரத்துக்கு என்ன வேர் தொகுப்பு அப்படின்னா சல்லி வேர் தொகுப்பு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெல் இருக்குது, அதெல்லாமே சல்லி வேர் தான். அடுத்தது நான்காவது, பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலைகள் அப்படின்னாலே இதில் இமயமலை இருக்குது, பாலைவனம் வறண்ட இடங்கள் நம்மளுக்கு தெரியும், தண்டு அப்படின்னா அது கிளைகளை உடையது, ஒளிச்சேர்க்கை அப்படின்னா அது இலைகளில் நடக்குது, சல்லிவேர் தொகுப்பு நெக்ஸ்ட். இரண்டாம் பருவத்தில் ஃபஸ்ட் லெசன் காற்று, அதில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 78% நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது ரொம்ப பேசிக் க்வெஸ்சன்ஸ். அண்ட் 21% ஆக்சிஜன் இருக்குன்னு நமக்கு தெரியும், 0.03% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அண்ட் ரிமைனிங் 1% மற்ற கேஸஸ். செகண்ட் க்வெஸ்சன், தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இலைத்துளை. நம்ம ஃபஸ்ட்லேயே பிஃபோர் முன்னாடியே பார்த்துருப்போம் இலைத்துளையோட முக்கிய வேலை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் தான் மூணு சொல்லியிருப்பேன், ஒன்று ஒளிச்சேர்க்கை, இன்னொன்று நீராவி போக்கு, இன்னொன்று வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் கேட்டிருக்காங்க இங்கே, வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை. மூணாவது க்வெஸ்சன், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். இது ரொம்ப நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நைட்ரஜன் எதுக்கு அப்படின்னா உணவுப் பொருளை வந்து கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லேஸ் பேக்கெட் வாங்குகிறோம், நிறைய வந்து பேக்கெட்டில் அடைச்ச சிப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்க, அதிலலாம் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நைட்ரஜன். ஏன்னா ஒரு பூச்சி இல்லை பூஞ்சை எதுவுமே வந்து அடையாமல் இருக்கிறதுக்காக நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க. ஐந்தாவது க்வெஸ்சன், காற்றில் உள்ள டேஷ் மற்றும் 9% இயல்பாகிறது, அதில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அதுதான் அதிகமாக இருக்குது, அதனால் அதுதான் கூடுதலில் வந்து 99% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நெக்ஸ்ட் டாபிக்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காற்றில் காணப்படும் எளிதில் புரியக்கூடிய பகுதி எது அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் சீக்கிரமாக வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். ஆமாம், தாவரம் என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அது எந்த டைமில் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் பொழுது. அதையே சுவாசித்தல்ன்ற ஒரு நிகழ்வு நடைபெறும், அந்த சுவாசித்தலின் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டுட்டு ஆக்சிஜனை அது எடுத்துக்கும். இது நைட் டைமில் நடக்கும், அதனால தான் வந்து மரத்து கீழே படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நைட் டைமில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன். அந்த வெண்டிலேட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லாகவே ஆக்சிஜன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன். ஃபோர்த்து, இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளி கற்றையில் டேஷ் காண முடியும் அப்படின்னா தூசு பொருள்கள். ஆமாம், நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ நிறைய வந்து அந்த வெயில் ஜன்னல் திறந்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வரும்போது நிறைய அந்த துகள்கள் பார்க்க முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. பொறுத்துக, இயங்கும் காற்று அப்படின்னா தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு அடி வளிமண்டலம், வளிமண்டலம் அப்படின்றது ஓசோன் படலம். ஆக்சிஜன் எரிதல், கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது. ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் முதல் பாடம் நமது சுற்றுச்சூழல் பற்றி. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது
நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், குளம், ஏரி, நதி, ஆறு இது எல்லாமே வந்து நன்னீர் வாழ்வன தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா எல்லாமே கரெக்டு. ஸோ இவை அனைத்தும் அப்படின்றது கரெக்டான ஆப்ஷன். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை எதுன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்தியாளர்கள் தாவரங்கள், மற்றபடி விலங்குகள், பறவைகள், பாம்புகள் இது எல்லாமே வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் குவெஸ்டின், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சமையலறை கழிவு. ஏன் அப்படின்னா அது என்ன உயிரின சிதைவு அப்படின்னா ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், இல்லை பூஞ்சையாக இருக்கட்டும், இல்லை வைரஸாக இருக்கட்டும், இதுங்களால் வந்து சிதைக்கப்படுது பார்த்தீங்களா, அதுதான் உயிரின கழிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சமையலறை கழிவுன்றது ஒரு பிளான்ட், அதாவது இப்போ நம்ம காய்கறி இதுன்றோ எல்லாமே வந்து நம்ம உயிருள்ளவற்றையில் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள். உயிரற்றவை, கண்ணாடின்றது உயிரற்றவை, அலுமினியம்ன்றது உயிரற்றவை. ஸோ சமையலறை கழிவுகள் அப்படின்றது உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடியது. நான்காவது க்வெஸ்சன், காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தக்கங்களை இப்படியும் அழைக்கலாம், எது அப்படின்னா மாசுபாடு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா மறுசுழற்சி அப்படின்றது விரும்பத்தக்கது, மீண்டும் பயன்படுத்துதல்ன்றதும் விரும்பத்தக்கது, பயன்பாட்டை குறைத்தல் அப்படின்றதும் விரும்பத்தக்கது. இதில் எது வந்து விரும்பத்தகாதது அப்படின்னா மாசுபாடு, ஏன்னா நம்மளுக்கு அது விரும்பத்தகாதது. களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும் அப்படின்னா நீர் மற்றும் நிலம், ஏன்னா நிலத்துல தான் நிறைய நம்ம இந்த உரங்கள், களைக்கொல்லிகள் இதெல்லாமே போடுறோம், எல்லாமே போயிட்டு டெபாசிட் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நிலம் மற்றும் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிலை நுகர்வோர்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போ தாவரத்தை வந்து சாப்பிட்றது யார் அப்படின்னா ஆடு சாப்பிடும், மாடு சாப்பிடும். ஸோ இதுங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா முதல் நிலை நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குவெஸ்டின், சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் இயற்கை காரணிகள் ஆகும் அப்படின்னா காலநிலை காரணிகள். தேர்ட் குவெஸ்டின், டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களில் இருந்து உருவாக்கலாம் அப்படின்னா மறுசுழற்சி, மறுசுழற்சி பண்ணுறதுனால கழிவுப் பொருள்களிலிருந்து நம்ம எல்லாமே வந்து புதுசு புதுசாக உருவாக்கலாம். ஃபோர்த்து குவெஸ்டின், நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீங்கு விளைவித்து, சரிங்களா, தீங்கு விளைவித்து அதுக்கான நோய், நிறைய நோய்களை கொடுக்கும். சவுண்டு அப்படின்னா நமக்கு காது கோளாறு இருக்கும். அண்ட் வாட்டர், இப்போ நீரில் ஏதாவது மாசுபாடுனா நமக்கு டயரியா, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த மாசுபாடுன்றது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஐந்தாவது குவெஸ்டின், 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி ஆகியவை குறைக்கிறது. அதாவது ஆறுன்றதுக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெடியூஸ். இது மூணு தான் கேட்குறாங்க. ஒன்று ரெடியூஸ் குறைச்சிக்கோ, இல்லை திரும்பவும் வாங்கினதை திரும்ப வச்சு பயன்படுத்த ரீயூஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணு அப்படிங்க. அதுதான் 3R. ஸோ ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா, எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், கலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். சரியானது, ஏன்னா வந்து கடல் சூழ்நிலை அப்படின்றது பெருங்கடல் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் தான். செகண்ட், பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பைவுகள் என அழைக்கப்படுகின்றன. சரி, கரெக்டானது. ஏன் அப்படின்னா பாக்டீரியாவும் பூஞ்சையும் தான் எல்லாத்தையுமே சிதைக்குது. மூன்றாவது, மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரிய சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இது தவறு அப்படின்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா உயிரிய சிதைவிற்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது உட்படும். ஏன்னா ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ்ஸு, இல்லைன்னா ஒரு பூஞ்சை, இந்த இதுங்களால தான் வந்து மனித கழிவாக இருக்கட்டும், விலங்கு கழிவுகளாக இருக்கட்டும், அதை டீகம்போஸ் பண்ண முடியும், அதாவது சிதைக்க முடியும். ஸோ அதனால் இந்த உட்படாதுன்னு இவங்க சொன்னது தப்பு. நான்காவது, அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும் அப்படின்றது தவறானது. ஏன்னா நிலம் மற்றும் நீர் தான் மாசுபாடு அடையுமே தவிர ஒளி மாசுபாடு அடையாது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக, அதில் ஃபர்ஸ்ட் ஒன், உயிரின கூறுகள் அப்படின்றது விலங்குகள்,
சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தும். செயற்கை உரங்கள் நிலத்தை மாசுபடுத்தும். பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்தில் ஒன்று. புகை அப்படின்றது காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் லெசன், அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாத்துன்றது நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கும், அது பறக்காது. கிளி அப்படின்றது மேக்சிமம் வந்து பழங்களை உண்ணும். அதே நீங்கள் புறானாலும் அந்தளவுக்கு பூச்சி இந்த மாதிரி தானியங்கள்லாம் அதிகமாக சாப்பிடும். அதே ஓசனி சிட்டு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓசனி சிட்டுக்குருவி மேக்ஸிமம் என்ன பண்ணும், பூக்களில் உள்ள அந்த தேனை எடுக்கும். ஸோ அப்போ தேனை எடுக்கும்போது அதில் உள்ள மகரந்தம் வந்து அதோட அழகில் வந்து ஒட்டிக்கும். அதே இன்னொரு பூக்களில் போயிட்டு தேன் எடுக்கும்போது அந்த மகரந்தங்கள் அந்த இன்னொரு பூவில் போய் ஒட்டிக்குது. ஸோ அப்போது அந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது நடைபெறுது. ஸோ அதுக்கு மகரந்த சேர்க்கைக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னா இந்த ஓசனி சிட்டு. செகண்ட் க்வெஸ்சன், இயற்கையான கொசு விரட்டி எது அப்படின்னா வேம்பு, நம்மளுக்கு தெரியும். பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரட்டாக இருக்கட்டும், முள்ளங்கியாக இருக்கட்டும், இல்லை டர்னிஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேர் தான். அதிலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உருளை கிழங்குன்னு அவனே கிழங்குன்னு கொடுத்துட்டான். ஸோ அது வேர் இல்லை. பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் குறைபாட்டை போகுகிறது அப்படின்னா நெல்லிக்காய். ஏன் அப்படின்னா அதில் விட்டமின் சி இருக்கு. இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னா ஆலமரம். நம்மளுக்கு எல்லாமே இது பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான், நமக்கு தெரியும். கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 நாள் தான் வந்து உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. என் க்வெஸ்சன், எது வந்து நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பருத்தி. மூன்றாவது க்வெஸ்சன், நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். நான்காவது, டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியையும் குணப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துளசி, நமக்கு தெரியும், துளசியை வந்து அதிகமாக கோவிலுக்கு போனாலுமே துளசி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நல்லது, யூஸ்ஃபுல்லானது. ஐந்தாவது க்வெஸ்சன், அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் எது அப்படின்னா பருப்பு வகைகள். ஏன்னா வந்து பருப்பில் வந்து அதிகமாக புரதச்சத்து இருக்கு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக, ஃபர்ஸ்ட் ஒன், நார் தரும் தாவரம் எது அப்படின்னா சணல். அண்கட்டை எது அப்படின்னா தேக்கு. வன் அப்படின்னா வன்மையானது, அதிலே மென்கட்டைன்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டு, அதான் வன்கட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேக்கு. வேம்பு அப்படின்றது கிருமி நாசினி. ஏலக்காய் அப்படின்றது நறுமண பொருள். கம்புன்றது தானியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா டாஃப் ஐஎஸ் அகாடமி அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.